ஹலோ கைஸ், சைம் பேக். நீங்கள் பார்க்குற டாபிக் என்னென்னா ஆட்சன்ஸ் பற்றி தான். ஆட்சன்ஸை பற்றி ஒரு முக்கியமான டாபிக். ஆட்சன்ஸில் ரிவென்யூ ஆட் ஆகுது இல்லையா? ஸோ இந்த செக்ஷனில் ஆட் ஆகிற காசு வந்து எதை பேஸ் பண்ணி ஆட் ஆகுது? ஸோ ஆட்சன்ஸ் அப்ரூவல் வாங்கிட்டா விளம்பரமும் நமக்கு ஷோ ஆகுது. இதில் ரெண்டு கேட்டகரி இருக்குது. ஒன்று பார்த்திங்கன்னா சிபிசி, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆர்பிஎம். அதாவது ஆர்பிஎம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரிவென்யூ பர் மைல், அதாவது தௌசண்ட் சொல்லுவாங்க, மைல்னா ரிவென்யூ பர் தௌசண்ட் தான் அது. சிபிசி வந்து பார்த்திங்கன்னா காஸ்ட் பர் கிளிக், இது வந்து சிடிஆர், இது இம்ப்ரெஷன், இதெல்லாம் வேண்டாம். இப்போ நமக்கு வந்து மெயினாக இந்த மூணு ரோல் தான் ப்ளே பண்ணுறது. இப்போ தௌசண்ட்ல இம்ப்ரெஷனில் எவ்வளோ கிளிக்ஸ் வந்திருக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ 486 கிளிக்ஸ் வந்ததால் தான் இதை வந்து டிவைடட் பண்ணி 100 டிவைட் பண்ணி தான் 6.17% சிடிஆர். இந்த சிடிஆர் வந்து அதிகமாகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை பற்றி டெடிக்கேட்டாக நிறைய வீடியோ பண்ணியிருக்கிறேன். பட் இன்றைக்கி நம்ம ஸ்பெஷலாக பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, மேலே ஆடாக இருக்கிற இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டுடே சோஃப்ட்வேர். இது வந்து வெப்சைட்டை பற்றி, ஆல்மோஸ்ட் யூடியூப் சேனலுக்கும் சேம் தான், இதே கேட்டகரியில் தான் ஒர்க் ஆகும். பட் வெப்சைட்டை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிறது, இன் டெப்த் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ தான் உங்களால் ஆட்சன்ஸ் கூட ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண முடியும். எந்த ஆடில் எவ்வளோ கிளிக்ஸ் வருது, எவ்வளோ ரெவன்யூ வருது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டைம் நீங்கள் நிறைய பேர் நான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் ஷேர் பண்ணுறது கூட பார்த்தீங்கன்னா கேட்குறீங்க, இந்த பேஜுக்கு இவ்வளோ கிளிக்ஸ் வந்திருக்காங்கன்னா நம்ம அதை பொறுத்து அதாவது ஆட்சன்ஸ் கூட நம்ம சேர்ந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கணும். அந்த விஷயங்களை நம்ம ஃபைண்ட் பண்ணணும். தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் இந்த ஆட்ஸ் பிளேஸ்மெண்ட்டாக இருந்தாலும், எந்த ஆட் கோடில் அதிகமாக கிளிக்ஸ் வருதுங்கிறதாலும் இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். அப்போ தான் வந்து சிம்பிள் கிளிக்ஸ்லேயே உங்களுக்கு கம்மியான பேஜ் வியூலையும் அதிகமாக கிளிக்ஸ் வரும். அதே சேம் டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்மி கிளிக்ஸ்லேயும் அதிக சிபிசி, அடுத்து ஆர்பிஎம் கிடைக்கும். அதெல்லாம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டெஃபினட்டாக இங்கே ஆட் ஆகிற காசு எதை பொறுத்து ஆட் ஆகுது அப்படின்னு தெரியணும் மெயினாக உங்களுக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் இம்ப்ரெஷன், இப்போ வந்து ஆர்பிஎம்னா நான் சொன்னேன் இல்லையா, ரெவன்யூ பர் தௌசண்ட், அதாவது 1000 இம்ப்ரெஷனுக்கு இந்த $2.08 நமக்கு ஆட் ஆகும். ஸோ கிளிக்ஸ் வந்தாலும் வரலனாலும், கிளிக்ஸ்னால் என்ன, ஆடை கிளிக் பண்ணனாலும் பண்ணலனாலும், 1000 வந்ததுன்னா 1000 இம்ப்ரெஷன், ஒரு ஆட 1000 டைம் பார்த்துட்டாங்க அப்படின்னா, இப்போ இந்த பேஜ் வியூனா என்னென்னா வர டிராஃபிக் கிடையாது. இப்போ ஒரு புக்கில் எத்தனை பேஜ் நம்ம புரட்டோம், அந்த மாதிரி பேஜ் வியூன்னு சொல்கிறது தான் இது. இப்போ கீழே சிபிசிங்கிறது ஒரு கிளிக்குக்கு இவ்வளோன்னு சொல்லி, இப்போ 30 கிளிக்கு, இப்போ இந்த 486 பேஜ் 486 ஆட் இம்ப்ரெஷன் வந்திருக்குது. பட் அதில் கிளிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து இம்ப்ரெஷன், அது ஆடோட இம்ப்ரெஷன், இது வந்து டிராஃபிக் கிடையாது, வெப்சைட்டோட போஸ்ட்டோட இம்ப்ரெஷன் கிடையாது, இது ஆடோட இம்ப்ரெஷன், இது ஆடோட கிளிக்ஸ். இப்போ நம்ம கிளிக்ஸை பார்க்கலாம். கிளிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 30 கிளிக்ஸ், ஜஸ்ட் வந்து கால்குலேட்டர் ஓப்பன் பண்ணலாம். 30 கிளிக்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 பைசான்னு சொல்லலை, 3 சென்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்போ வந்து 0.03 கொடுத்துருக்கு இல்லையா. நம்ம இதை பேஸ் பண்ணியே போகலாம், ஜஸ்ட் ஒரு 0 எக்ஸ்ட்ரா ஆட் ஆயிடுச்சு. இப்போ இதில் இன்ட்டு 30, இப்போ இதுதான் அப்படி தான் நம்ம கால்குலேட் பண்ணோம். இன்ட்டு 30 எவ்வளோ ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, இன்ட்டு 30 போட்டுடலாம், ஜஸ்ட்டு 90 சென்ட், அதாவது ஒரு 90 பைசான்னு வச்சுக்கலாம். பட் எதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா $1.01 இருக்குது, அப்போ எதுக்கு அதிகமாக வருது? ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா கிளிக்ஸ் வந்து 30 கிளிக்ஸ் தான், பர் கிளிக்குக்கு வந்து 3 தான் சிபிசி இருக்குது, 0.03, அப்போ வந்து 90 சென்ட், அதாவது 90 பைசா தான் அது ஆட் ஆகிருக்கணும். எதுக்கு அதிகமாக ஆட் ஆகுது அப்படின்னு கேட்டால், அந்த நேரத்தில் தான் நமக்கு வந்து மெயின் ரோல் ப்ளே பண்ணுறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆர்பிஎம், ரெவன்யூ பர் மைல் தௌசண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்போ 1000 இம்ப்ரெஷனுக்கு $2.08. இப்போ இது சம்டைம்ஸ் இந்த டவுட்டு தான் உங்களுக்கு மெயினாக கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ கால்குலேட்டர் ஓப்பன் பண்ணணும் வச்சிங்களா, இப்போ 1000 டைம் ஆட் இம்ப்ரெஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா $2.08 கொடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க. இதை ஃபுல்லாக அரெஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ இதில் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா 2.08 இருக்கு இல்லையா, அதுக்கப்புறம் அதாவது சாரி டிவைடட் பண்ணிக்கலாம், டிவைட் வந்து 1000 வந்து பர் அதாவது பிஎம் தானே கொடுத்துருக்குறாங்க, மைல் தானே 1000 தானே. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, 1000 இம்ப்ரெஷனுக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ வருது இல்லையா, ஓகே இவ்வளோ தான் 1000 இம்ப்ரெஷனும் நம்ம டிவைட் பண்ணலாம். இப்போ இதில் நம்ம இன்ட்டு பண்ணிக்கலாம், இன்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எவ்வளோ இருக்குது, 486, அப்போ டைரெக்டாக 486 கொடுத்துட்டு சி கோல்டு பார்த்தீங்கன்னா இதோட மெயின் ரோல் ப்ளே ஆகிடுச்சு பாருங்கள். இவ்வளோ தான் மேட்ரு, ஓகேவா? இதை நீங்கள் டெஃபினட்டாக தெரிஞ்சுக்கணும். இதை பேஸ் பண்ணி தான் ஆட்சன்ஸில் பர் டேவுக்கு நமக்கு இது ஆகிறது. சம்டைம்ஸ் வந்து இது ஒரு நாள், இப்போ நாளைக்கு வந்து இந்த இடத்துல இம்ப்ரெஷன் அதிகமாகிடுச்சு, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு இந்த இடத்துல ஆர்பிஎம் அதிகமாக இருக்குது, சிபிசி அதிகமாக இருக்குன்னா, நீங்கள் வீக்லி ரிப்போர்ட் பார்க்கும்போதும் மந்த்லி ரிப்போர்ட் பார்க்கும்போதும் அதுக்கு மேனேஜ் பண்ணிக்கிட்டே போகும், ஓகேவா? இன்றைக்கி ஒரு ஆர்பிஎம், இன்றைக்கி ஒரு சிபிசி இருக்கும், இன் ஃபியூச்சர் வந்து நாளைக்கு இதை விட சிபிசி இந்த இடத்துல 5-6 வருதுன்னு வச்சிங்களேன், யாஸ்டர்டே ரிப்போர்ட் பார்த்தனு வைங்களேன், இந்த இடத்துல சிபிசி லைட்டாக ஏறின மாதிரி இருக்கும். இது எல்லாமே கவுண்ட் பண்ணி தான் நமக்கு என்ன ஆகும்னா, இங்காண்டால் ஆட் அமௌண்ட் ஆட் ஆகிட்டு இருக்கும். இதுவும் சரி, இப்போ வந்து இன்னைக்கு சுச்சுவேஷனுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கிளிக்ஸ் இருக்குது, அடுத்த செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஹை சிபிசி ஆடு, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சோஷியல் மீடியா டிராஃபிக் போயிட்டுருக்கோம், இன்டெடுத்து உடனே வந்து ஆர்கானிக் டிராஃபிக் வந்துன்னா அந்த சிபிசி இன்க்ரீஸ் ஆகும். ஆடோட ஆடு கிளிக்கு கம்மியாக இருந்தாலுமே சிபிசி மட்டும் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னு வைங்களேன், இதோட ரெவன்யூ இன்னும் அதிகமாகும், ஆர்பிஎம் அதிகமாகும், இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்லாம் இருக்குது. அடுத்தது நீங்கள் எந்த ஆட் ஷோ ஆகுது பிளாகில், அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே ஃபைன் பண்ணுங்க, இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எனிவேஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.